गजाननं बोदगणादिसेवितम् कवित्तजम्बोषारभक्षिदम् उमासुदम् शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् षडाननं गुङ्गुमरक्तवर्णं महामतिम् विद्य मयूरवाहणम् रुद्रस्य सुवर्णम् सुरसन्यनादं, गुहम् षडाहम् प्रपत्ये ஹரஹர மகாதேவ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி மனுஷனுடைய வாழ்க்கையில் துவண்டு போக போக நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன படிகளாக இறங்கிட்டுருக்குமா அதுவே துணிந்து நின்று ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது உண்டு அதே மாதிரி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு உதவி இருக்கோ இல்லையோ ஜோதிஷம் அப்படிங்கிற சாஸ்திரம் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களாக இருக்கு அப்பேற்பட்ட ஜோதிஷ சாஸ்திரத்தையும் ஆன்மீக தகவல் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கறோம் இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்பு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு திருவோண் இன்றைய திதி ட்வெதியை மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பின்பு திருத்தியை சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக்கசீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் ஏழரை சனி இருக்கிறவா அதாவது ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுவாள் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அடுத்த ராசிக்கு போவர் மற்ற கிரகங்களை விட சனீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆக்கர்ஷணம்னு சொல்லுவாள் ஈர்க்கக்கூடியது தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசியை ஈர்க்கும் தன்மை கொண்டவர் தான் சனீஸ்வரர் இந்த ஏழரை சனி ஏழரை வருஷம் இருக்கிறது அதே மாதிரி அஷ்டம சனி ராசியில ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு அஷ்டம சனி அப்படின்னு பேர் அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டமம்னா நாலு எட்டில் பாதி உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் இந்த மாதிரி சனீஸ்வரர்னால உபாதைகள் இருக்கிறவாளும் சனி தசை சனி புக்தி சனி அந்தம் சனி சூக்ஷமம் ஜென்ம சனி இது போன்ற சனி உபாதைகள் இருக்கிறவா இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு சென்று அங்கே சனீஸ்வர பகவானுக்கு ஆராதனை செய்து எல் எல் தீபம் ஏத்துறது காலையத்தில் நவகிரகத்தை சுத்தி வர்றது பிள்ளையாரவணங்கிறது ஆஞ்சநேயர் பெருமான தியானம் பண்றதுனால இந்த சனீஸ்வரர்னால இருக்கக்கூடிய தடசங்கள் போய் நன்மைகள் புருகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்த்தோம் உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா செஞ்சாலும் முயற்சி பண்ணி அந்த காரியத்தை வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லுவா எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் முயற்சி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்தை அடைந்தே திருவேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு பார்த்துட்டேன்னா புதிய தொழில்கள் தொடங்கிறத பற்றிய சிந்தனைகள் புதிய புதிய சிந்தனைகள் மனசுல தோன்றிட்டு இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் பண வரவுகள் உண்டு கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் சிறு சிறு பிரயாணம் லாபகரமான விஷயம் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிற மாறிஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே கிருத்தி நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் மிருகசேஷ நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஓரிரு காரியத்தை கொஞ்சம் தள்ளி இரண்டு ஒரு நாள் தள்ளி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் எடுத்த காரியங்கள் நன்மையாக நடக்கும் பிரயாணங்கள் உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மனசுக்கு பிடித்த வாழை உண்டான நல்ல நாள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் உண்டு பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா அதே மாதிரி ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த தொழிலில் முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கணபதி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள் மிருகசீஷ நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம் திருவாத நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மிருகசீஷன் திருவாத நட்சத்திரத்தில் இருக்கவா புதிய புதிய காரியங்களை செய்திருக்கிறது தவிர்த்துக்கணும் யாரேனும் நம்பி வேலை அல்லது புதிய பொருட்கள் கொடுக்கும் பொழுது சற்று கவனமாக யோசிச்சு கொடுக்கணும் வாட்ட இது பண்ண கொடுக்கலாமா வேண்டாமா நம்பிக்கையின் பேர்ல கொடுக்குறோமே சரியா அதை செயல்படுவாளா மாட்டாளான்னு ஒன்று கருவு யோசித்து செய்வது நல்ல பலன்கள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் திடீர் பணவரவுகள் உண்டு முன்னேற்றமான பாதைகளில் நோக்கி செல்லக்கூடியது புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் மனசுல தோன்றி இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் புதியதோர் வீடு வாங்கலாம் இடம் விட்டு இடம் மாறலாம் குழந்தைகளுக்கு படிப்பு இடம் இடமாற்றலாம்ங்கிற எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகரமாக அமையர்த்துக்குண்டான நாள் இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் கோல்டு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு பக்திமயமான நாள் இந்த தினத்தில் மனசில் தோன்றது கனவுகள் கண்டதெல்லாம் பலிதமாகும் நல்ல முன்னேற்றங்கள் பெரிய ஆபத்து காலத்தில் கூட தெய்வாம்சமாக யாராவது மூலமாக நல்ல செய்திகள் வந்துடும் ஏதேனும் பிரச்சனை நினச்சிட்டு அந்த பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனையே இல்லாமல் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டுருக்கு உடல் உபாதைகள் படுத்தின்னு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும் வயசானவாளை கூட இருந்து பார்த்துக்கிறது விசேஷம் ரொம்ப நாள முடியாத இடங்கள் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு தெய்வாம்சத்தில் குழந்தை வரம் உண்டு திருமண காரியங்கள் கூடி வந்துடும் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் அற்புதமான வழிபாடு முருகனை வணங்குவது விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மாராசி என்பர்கள் மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல காலங்கள் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது கொஞ்சம் நிதானம் இருந்தா பரவாயில்ல நிம்மதியா இருந்தா பரவாயில்ல யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் நிம்மதியாக இருந்து அதை ஸ்ரத்தையாக செய்கிறதுக்குண்டான நாள் அற்புதமான நாள் வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவா அரசாங்க உத்தியோகம் இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்துடும் அரசாங்க உத்தியோகத்துக்காக டீச்சர்ஸ் ட்ரைனிங் எழுதினவா பேங்க் சம்மந்தமான பரீட்சை எல்லாம் எழுதின நல்ல பலன்களும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடியது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதின நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல வாய்ப்புகள் தேர்ந்தெடுக்கும் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம் சித்திரை நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு யாரேனும் உதவின்னு கேட்டு வந்தா உடனே சட்டு நின்று உதவி செஞ்சுடு உங்க மனசுக்கு அவளுக்கு நமக்கு இருக்கோ இல்லையோங்கிறதுலாம் ரெண்டாவது உதவிகள் முதல்ல செய்வேன் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் இன்றைய காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சா சாயந்தரம் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சொந்த பந்தங்கள் திடீர் வீட்டுக்கு வருவா அவளை உபசரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாளாக முடியாத தொழில் உத்தியோக விஷயங்கள்லாம் சட்டுன்னு முடிஞ்சிடும் கையெழுத்து மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுக்கும்போது சரியா பண்ண முடியுமா முடியாதா இந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்லும்போது சற்று கவனமாக இருந்து வாக்குறுதி கொடுக்குறது நல்லது கன்னிராசி என்பர்கள் எதையும் திறமையாக செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் கொண்டவா அர்தாஷ்டம சனி சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் ஆனால் பெருசாக கவலை கிடையாது இன்றைய நட்சத்திரம் இடம் விட்டு இடம் மாறுதலுக்கு வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துலாராசி அன்பர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்பிக்கையை வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேல் நண்பர்கள் மூலமான பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு நல்ல நாள் புதிய புதிய தொழில் கூட்டு தொழில்கள்லாம் வெற்றிகரமாக அமையும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கும் கலைத்துறை நடுப்பு துறையில் இருந்து சித்தர் வழிபாடு பண்றவாளுக்கெல்லாம் நல்ல சித்திகள் கிடைக்கும் மற்றபடி எடுத்த காரியங்கள் ஜெயமாகண்டான அற்புதமான நாள் துளாராசி என்பவர்களுக்கு சில விஷயங்கள் உங்களை புரிஞ்சுக்க முடியாதபடி மற்றவா இருப்பா குடும்பத்திலேயே பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் தீர்ந்துடும் கவலைப்பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை தரும் துளாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிலம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு விஜயிராஷ் என்பர்களே விசா நட்சத்திரத்துல நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்துல நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள் வந்து குவிந்துடும் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமா அமையத்துக்குண்டான யோகங்கள் நிறைய இருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வரக்கூடியதா வரதக்கூடியதா இருந்துருக்கும் வீட்டிலேயே பாராட்டுதல்கள் பாராட்டாத நபர்கள் கூட பாராட்டுதல் கூடிய நண்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் பேசி அந்த காரியத்தை சமாளிச்சுடுவேன் தீராத கடன் இருக்கிறவாளுக்கு அந்த கடன் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் பயப்பட வேண்டாம் அதுக்கு தகுந்தாப்பில் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலையை விட்டவா திருப்பி வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்த வாளுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நல்ல நட்சத்திரம் வருது பிரயாணம் பண்ணி மேலும் நண்பர்கள்ட பேசுங்க நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிவிடுவேன் குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய படிப்புக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்குவேல் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ அம்பிகை வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்று தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பவர்களே மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்கள் வேக வேகமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சற்று கவனமாக இருக்கும் சில காரியங்கள் தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கிறதும் கவனமாக இருக்கும் அதிவேகம் அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே சமயத்தில் தடங்கள் அது ஒரு பாடம் அப்படி இருக்கும்போது தடங்கள் இருக்கிற விஷயத்தை சற்று கூர்மையாக கவனித்தா போடும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் குறை நாளில் திருந்தோம் முன்னேற்றங்கள் உண்டு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கோ வெற்றிகள் நிச்சயம் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபித்துக் கொள்வதை தவிர்த்துறது நல்லது குழந்தைகளுக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக முடியும் சேமிப்பு விரயமானாலும் திருப்பி சேமிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா வரும் தனுர்ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சொந்த பந்தங்களுடைய பிரியமும் பாசமும் கூடி வரும் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்களே உத்ராட நட்சத்திரத்திலே இரண்டு மூன்று நான்கு பாதம் துருவோ நட்சத்திரத்துல நான்கு பாதம் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு சாதனை குறைய நாள் பட்டய படிப்பு முடிச்சவாள்லாம் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கலையில் ஆர்வங்கள் நிறையா இருக்கும் பேச்சு போட்டி பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் பல தொலைக்காட்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது கலைத்திறையில் இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் கூட உண்டு எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி உண்டு ரொம்ப நாளா தடங்கள் இருந்த விஷயம் வெற்றிகரமாக கைகூடி வரும் சொந்த பந்தங்கள் கிடையாது பேசி இந்த காரியத்தை சரி பண்ணிவிடும் கையெழுத்து ஆகாத பிரச்சனை எல்லாம் மனசுல குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் குழப்பம் தீர்ந்துடும் அந்த பாரங்கள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வந்துவிடும் அரசியல் ரீதியா முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கும்பாராசி என்பே அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம் சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆதாயத்தோட எந்த காரியத்தையும் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடிய யோகங்கள் நிறைய உண்டு சில நேரங்களில் எதிர்பாராத விரயங்கள் சில விஷயங்கள் இருக்கும் இருப்பினும் வெற்றிகள் கூடி வரும் இங்கே நாள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான நல்ல பலன்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் வீட்டுல வயசானவாளை கொஞ்சம் சற்று கவனமா பார்த்துக்கும் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதையும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொள்ளக்கூடியதும் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைக்காக இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு அம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு எதையும் தைரியமா செய்யக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் உங்கள்கிட்ட வீம்புக்காக பேசினவாள்லாம் தள்ளி போயிடுவா போட்டிக்காக பேசினவாள்லாம் தள்ளி போயிடுவோம் கவலையே பட வேண்டியது கிடையாது யதார்த்தமா மனசில் நினைச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நன்மையா முடியும் ஆன்மீக தகவல் நிறைய பேர் கடைபிடிச்சுட்டு இருக்கா அப்படி கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ மீனராசி என்பவர்களுக்கு நல்ல 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 முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துருக்கும் முந்தி இருந்த அந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது மனசில் நிம்மதி வரும் மனசில் தெளிவு வரும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றங்கள் உண்டு பேச்சு தெளிவாக இருக்கும் முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியம் நன்மையாக இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் நம்மளை எதிர்த்து பேசினவா இப்போ கைகூடுறதுக்கு நல்லா இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிலம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு பனிரண்டு ராசிகளுக்குண்டான பலாவலன்களை பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலைகள் நம்ம எங்க போயிருந்தாலும் அங்க கேட்கக்கூடியது குழந்தைகள் படிப்பு தான் சாமி ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பு அவனுடைய வித்தியத்துவம்னு சொல்லுவாள் அதாவது படிப்பு இந்த உலகத்தில் சிருஷ்டிக்குண்டான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரம்மா அவரோடது படைத்தல்னு சொல்லுவாள் இந்த படைத்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மாவோட பத்னி யார் அப்படின்னு பார்த்துட்டோன்னா சரஸ்வதி அம்பாள் இந்த சரஸ்வதி அம்பாளுக்கு வித்தியத்துவம் அதாவது வித்யம்னா படிப்பு படிப்பு தரத்துக்குண்டான தன்மைகள் கொண்டவள் நீங்கள் தான் பார்த்துருந்தான் தெரிஞ்சிருப்பேன் இன்னைக்கு நம்ம குழந்தையாக இருந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் படிப்பு அடுத்தது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் காரகன் ஸ்தினா நடத்தல் அந்த நடத்தலுக்கு காரகன் மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு ஸ்திதி நடத்தின்னு இருப்பார் ஆனால் வா பத்னி பார்த்து மகாலட்சுமி எது இருந்தால் ஸ்திதி நடக்கும் அப்படின்னா லக்ஷ்மி இருந்தால் தான் ஸ்திதி நடக்கும் செல்வம் இருந்தால் தான் அந்த காரியம் நல்ல வெற்றிகரமா நடக்கும் நீங்க போய் கடையில் போய் சுட சுட இட்லி சாப்பிட்டுருக்கும் சுட சுட சட்னி இருக்கும் எதேன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கையில் காசு இருந்தால் தான் அதில் காரியம் நடக்கும் இப்போ ஸ்திதிக்குண்டான கார காரகத்துவம் யார் அப்படின்னா விஷ்ணு அடுத்தது லக்ஷ்மி இருந்தால் தான் அந்த காரணம் நடக்கும் அடுத்தது பார்த்துட்டு இல்லைன்னா ஒடுக்குது அதாவது வயசான காலத்துக்கு மேலே இறைவனை நாடி செல்லும்போது சக்தி வேணும் உடம்புல உடம்புல இருந்தால் பத்தாது மனசளவில் இருந்துட்டு இருக்கணும் அதனால் தான் பரமேஸ்வரர் பரமேஸ்வரர் கூட இருக்கிறது சக்தி இந்த மூன்று வித்திய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால வாழ்க்கையில் நிறையா முன்னேற்றாகலாம் ஆனால் இதுக்கு படிப்புக்கு குழந்தைக்கு என்ன பண்ணுறது என் குழந்தை நன்னா படிக்கணுமே அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குற வாழ்க்கை இன்னைக்கு ஆன்மீக தகவலில் அற்புதமான ஒரு பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் பார்த்துட்டு எத்தனையோ விதமான ரூபங்கள்ல இருந்துட்டு இருப்பார் வாஞ்சா கல்ப லத கணபதி அப்படின்னு சொல்லுவா வாஞ்சா கல்ப லத கணபதி அதுலேயே வாஞ்சா கல்ப வித்யா கணபதினு சொல்லுவார் இந்த வாஞ்சா கல்ப வித்யா கணபதி நீங்கள் யாரேனும் தெரிஞ்சவா கோயில் அர்ச்சகர் அல்லது இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஆற்றுல படமாக செஞ்சு வச்சு வாஞ்சா கல்ப வித்ய கணபதி இது லலிதாம்பிகை சொரூபம் கொண்ட விநாயகர் ஆணை முகத்து கூடியிருப்பார் கையில் கரும்பு வச்சுட்டு இருப்பார் மாதுளை பழத்தை வச்சுருப்பார் ஆசீர்வாத கோலத்தில் இருந்துருப்பார் பெண் ரூபமான உடல் வடிவத்தை கொண்டவராக இருந்துட்டு அம்பாள் சக்தி கொண்டவராக இருந்திருப்பார் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி ஒன்பது தேவியினுடைய சக்தியை கொண்டவராக இருந்திருப்பார் ரொம்ப விசேஷம் வித்யா உபாசனை பண்றவா அத்தனை பேருக்கும் வாஞ்சா கல்ப கணபதி பற்றி தெரியாததே இல்லை தினம் தினம் பார்த்துட்டேன்னா அந்த பிள்ளையாரை வேணின்று அடுத்ததுக்கே அடுத்ததுக்கே அவள் அப்போ அந்த வாஞ்சா கல்ப வித்யா கணபதியை மனசில் வேண்டிக்கணும் ஆனால் இதுக்கு சில நியமனங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கணும் ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பண்ணாத இருக்கப்படாது ரொம்ப பயத்தோட நம்ம சுவாமியை தினம் தினம் வழிபட்டோம் அப்படின்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருப்போம் அந்த வாஞ்சா கல்ப கணபதிக்கு தேன் மாதுளை பழம் நிவேத்தியம் பண்ணி தினம் தினம் மகாகணபதியை நானூற்றி நாற்பத்தி நாலு மந்திரம் ஓம் வாஞ்சா மகாகணபதே நம வாஞ்சா கல்ப வித்யா கணபதயே நமக குரு மூலமாக உபதேசம் பெற்று தினம் தினம் புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணி நானூற்றி நாற்பத்தி நான்கு மந்திரங்கள் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நினைச்ச காரியம் சித்தியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது நினச்ச காரியம் முன்னேற்றத்தை தரும் பெரிய அற்புதமான ஒரு பூஜையை ரொம்ப சுலபமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கே ஒரு வரம் வேணும் அந்த கணபதியை பேசுறதுக்கே ஒரு வரம் வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் குழந்தைகளுடைய படிப்பு திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்னு பிரார்த்தனை செய்து வந்தவினையும் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் கரா மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சார ஜோஷிகளா இருக்கும் மகேஷ் நன்றி வணக்கம்